அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜித் டெக் அஃபிஷியல் நான் தான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளே ப்ளே ஆகிறமே ஒரு டிஃப்ரெண்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்லோட் பண்ண போகிறேன். பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அஜித் டெக் அஃபிஷியல் இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட் டூ இதோட கண்டினியூ வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அஜித் டெக் அப்படின்ற என்னோட புது சேனல் இருக்கும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காரணத்தை வந்து சொல்லிடுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து அக்யூஸ் பண்ணி கேட்டுருக்கீங்க ப்ரோ, என்னோட பிரதர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு வந்து எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் எல்லா பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிஸ்பிளே ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெமரேபிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ் வந்து வெளிப்படுத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல்லையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுமே கீழே இருக்குது. மறக்காமல் நம்ம அஜித் டெக் அப்படின்ற புது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக வரும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரியுற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, ஸ்லோவாக சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கனால தான் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அஜித் டெக் அப்படின்ற என்னோட புது சேனல் வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எதில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும். மெட்டீரியல்ஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி வந்து எனக்கு வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வேணும் அப்படி இல்லை என்னோட வந்து வாட்டர்மார்க் இல்லாத வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைன்மாஸ்டர் ஆர் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் எதுவுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ரிலிக் லைன்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் என்ன சாங் எடிட் பண்ண போகிறோம், அந்த சாங் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் யாருக்காச்சும் வந்து பர்த்டே ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்த்டே சாங் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு லவ் சாங் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு லவ் சாங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா காமனாக எடிட்டிங்க்கு வந்து பொதுவாக கிரியேட் பண்ணுற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு லவ் சாங் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிக்சல் ஆப்பில் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து நாலாவது லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கலர் அப்படின்றது இருக்கும், அந்த கலருன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, கலரில் போயிட்டு பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் வந்துச்சு. இப்போ பிளாக் கலர் வந்தாச்சு, ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணனே டெக்ஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டு ஸ்டிக்கரு ஷேப்ஸு ஃப்ரம் கேலரி ட்ரா அப்படின்னு வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம கேலரிக்குள்ளே போய்க்கலாம். நம்ம கேலரிக்குள்ளே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு பிஎன்ஜி வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ் வந்து வெளிப்படுத்தமே இருக்கும். இந்த பிஎன்ஜி நான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண பிஎன்ஜி நான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன், ஃபோட்டோ வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிற கட்டி. இப்படி பெருசாக வச்சுட்டு இது வந்து சென்டராக இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக போட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஐக்கான் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணனே இந்த சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெட் கலர் கூட வந்து ஜாயின் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன். இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1:1 சைஸ்லேயே சென்டராக இந்த பொசிஷன் தான். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்க அந்த பாக்ஸ் ஐக்கானுக்கு பக்கத்திலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை லாக் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஐக்கானையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ண வரை அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டர்ஸ் இல்லை உங்கள் பிரதர்ஸ் இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த பிரேம மூவிலேருந்து எடிட் பண்ணனால நான் பார்த்தீங்கன்னா பிரேம மூவி ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸோட லிங்க் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண ஃபோட்டோவை எப்படி வந்து கரெக்டாக கிராப் பண்ணணும் அந்த 1:1 சைஸ்க்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 1:1
அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் ஃப்ரேம் குள்ள வரமே வந்து நான் வந்து கரெக்டாக வந்து சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்த ஃபோட்டோவை நான் சென்டராக கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பெருசு பண்ணியாச்சு. பெருசு பண்ணோன்னே மேலே இருக்க அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து டவுன் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன் பண்ணோம்னா அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடும். இப்போ பார்த்தாலே தெரியல அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடுச்சு அந்த ஃபோட்டோ. ஸோ பார்க்க நீட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து எழுத போறேன். ஸோ டெக்ஸ்ட் எழுத என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ரிலிக் லைனில் எடுத்து வச்சதை காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃபஸ்ட் லைனை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ண டெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்ன்னு இருக்க இடத்துல டபுள் டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபாண்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த ஏ சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாவதா, அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே கலருன்னு இருக்கும். ஸோ கலர் போயிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம்னா ஏபி அப்படின்னு போட்டு ஒரு ஃபாண்ட் ஐக்கான் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ டேப் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்றத போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மெமரிஸ் வந்து நம்ம இது பண்ணுறமே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிப்படுத்தமே இருக்கும்னா ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாமே அப்படின்றக்காக இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு ட்ராபேக் என்னன்னா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் வந்து கேப்டலில் போட்டால் மட்டும்தான் ஃபாண்ட் அந்த ஸ்டைல் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் வந்து கேப்டலில் வந்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேப்டலில் டைப் பண்ணியாச்சு. இதோட சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோக்கை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணிட்டு அந்த ஸ்டோக்கோட லெவல் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 இல்லை 2 வந்து வச்சுக்கோம். ஸோ ஸ்டோக்கோட லெவல் வந்து 2 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கூட போயிட்டு நியூ டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அந்த நியூ டெக்ஸ்ட்டில் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அங்கே நம்ம வந்து கட் பண்ண பார்த்தீங்களா அந்த சின்ன வேர்டு, அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் விட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே இது தான். ஸோ கலருக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். கலரை வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போல்டான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏபின்றதை வந்து அந்த ஃபாண்ட்டுன்ற ஐக்கானுக்குள்ளே போயிட்டு மை ஃபாண்ட்ஸில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பார்ட் 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அஜித் டெக் அப்படின்ற சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பிக்சல் ஆப்பில் வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்ற பார்ட் 1 தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தாலே தேதியில் நீட்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண வரைக்கும் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி எப்படி அந்த ஃபோட்டோவை கீழே கொண்டு வரது அப்படின்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது எப்படி இப்போ டிரான்ஸ்பரண்டாக சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் 4வது ஒரு ஆப்ஷன் லேயராக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த கலருக்கு அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கன்வெர்ட் ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேக்ரவுண்டுமே கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோ அந்த டெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஃபோட்டோஸ் இல்லைன்னா நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே நம்ம டெக்ஸ்ட் என்ன சாங் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சாங்கை வந்து நம்ம ரிலிக் லைனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த சேவ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு சேவ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவஸ் ப்ராஜெக்ட் சேவஸ் இமேஜ்னு இருக்கும். நம்ம சேவஸ் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஃபார்மேட் வந்து பிஎன்ஜின்னு காமிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும், நம்ம பார்த்தீங்கன்னா ஹை இல்லைன்னா அல்ட்ரா ஹை அப்படியில் வந்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு சேவ் டு கேலரி அப்படின்றத கொடுத்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். ஸோ இப்போ சேவ் ஆனோடனே நம்ம பார்த்தீங்கன்னா அதை எப்படி கெயின் மாஸ்டரில் வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெமரிஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர் வீடியோ தான். ஸோ அந்த கெயின் மாஸ்டரோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஃபுல் ஃபீட்பேக் என்னென்னு. மறக்காமல் இந்த வீடியோ யாரையா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். டாடா, பை பை.